கோவை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அதிமுகவை வீழ்த்தி இரண்டாவது இடத்தில் சென்றது குறித்த கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தடுமாற்றத்துடன் பதிலளித்துள்ளார். 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க, என்ன 26% பெற்றிருக்காங்க, தெரிவு இருக்கு. நீங்க வந்து பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பத்தி தான் பேசுறீங்க, அது மட்டும் இல்ல, நீங்க கேட்டீங்கல்ல அண்ணாமலை, அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள், வாக்களிக்காத மக்கள் எதனாலும் சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி. வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசினாங்க அப்படி இப்படின்னு அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா, ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம், அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு, இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இது இல்லாம அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, உங்களெல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்செயலாளர் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்க போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள, ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்னைக்கு வாக்கு வாங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு, மற்ற வாக்கு அப்படி தான், உனோட வாக்கு வாங்கினதை விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி, அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பி டீம்னே இப்படி மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட், இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாமல், ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணியோட தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனால் விலை வந்த விலை வந்தது தான், அது சரியாக தான் இருந்தது, எடப்பாடி தெளிவாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே இன்னும் தெளிவாக இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட கூட்டம் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் நிலை. இல்லை சொல்கிறேன், அதே போல் இல்லை ஒரு நிமிஷம், அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்றீங்க, அவர் சொல்லியிருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.